ஊடக துணிக்கைகள்கிட்ட அவசியம் இல்லாம கடத்தப்படும். இது மின்காந்த அலைவுகளை கொண்டது. அப்ப இந்த மின்காந்த அலைவுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவையாக காணப்படும். சரியா? ஓகே, இந்த ஒரு படம் ஒன்று நீங்கள் ஒரு தான் கீறிக்கொள்ளுங்க. ஒரு மின்காந்த மின்காந்த அலையினுடைய அலை இயக்கம் சம்பந்தமான ஒரு படம். நச்சுக்களை குடித்துக் கொள்ளுங்க. எளிமையாக குடித்துக் கொள்ளுங்க. சாதாரணமாக இது Y அச்சு, இது X அச்சு. இந்த ரெண்டு அச்சுக்களும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக காணப்படும். அதே மாதிரி இதற்கு இன்னொரு அச்சு கருதலாம், இதற்கு செங்குத்தாக, அதாவது இந்த போட்டின் தளத்துக்கு செங்குத்தாக ஒரு அச்சு கருதலாம். இப்படி அதை இந்த போட்டில் என்னால குறிச்சு காட்ட முடியாது, அது முப்பரிமாணத்துக்குரியது. அதனால நாங்கள் அந்த அச்சை இப்படி காட்டிக்கொள்வோம். இந்த அச்சு இப்படி இருக்கு, இதான் இந்த அச்சு. இது உங்களுக்கு தெரியுதா? இப்படி போட்டின் தளத்துல இது உள்ள போன இந்த இந்த அச்சு, அதாவது இந்த சுட்டு விரல் வந்து இந்த அச்சை குறிக்கும். இது செங்குத்தாக இருக்கு. இது பெருவிரல் வந்து வையச்சையும் நடுவிரல் வந்து எக்ஸைச்சையும் குறிக்கும். இந்த சுட்டு விரல் சட்டச்சை குறிக்கும். இது ஒன்று கொண்டு செங்குத்தாக. சரி, அதை நாங்கள் தளத்துல குறிக்க இப்படித்தான் காட்டும். சரி, தளத்துல குறிக்க இப்படித்தான் காட்டும். இந்த மூன்று அச்சுக்களும் ஒன்று கொண்டு செங்குத்தானது. இதுல எந்த ஒரு அஜை நீங்க எக்ஸ் ஒய் சட்டன்னு பெயரிடலாம். பொதுவாக நாங்கள் அப்படி எடுத்துக்கொள்றோம் நாங்கள். சரியா? இதுல ஒரு மின்காந்த கதிர்பின்ற அலையை நாங்கள் கருதினால், அலை இந்த எக்ஸ் அச்சின் வழியே போகணும். சரி, அலை எக்ஸ் அச்சின் வழியே மூவ் பண்ணினால் அலையினுடைய நகர்வு இந்த எக்ஸ் அச்சின் வழியே இருந்தால் ஒரு அலையினுடைய அதிர்வு இதுக்கு செங்குத்தாக இருக்கும், அதாவது இந்த திசையில இருக்கும். இதை நான் சட் என்றும் இதை எக்ஸ் என்றும் இதை வை என்றும் குறிச்சுக்கொள்ளும். எந்த ஒரு அச்சையும் இந்த பெயரும் வச்சுக்கொள்ளும். இந்த துணிக்கைகள் இந்த திசையில இருந்தால் இயங்கினால், அதாவது அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக இயங்கினால், வை அச்சின் வழியே அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக இயங்கினால் காந்த அதிர்வு சரியா இந்த திசையில் இதற்கு இப்படி ஆசை. அப்ப இது வையஜின் திசை, அதை எப்படி காட்டும்? இப்ப உங்களுக்கு இந்த ரெண்டு அளவையும் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னால், இப்படி இருக்கும். ஒன்று வந்து இந்த போட்டின தளத்தில் இருக்க, மற்றது இப்படி இருக்கும். சரியா? இந்த அலை வந்து போட்டின தளத்துல இப்படி இருக்க, இந்த அச்சுல இருக்கு, இப்படி இதுலயே இருக்க. இது வந்து இந்த இந்த தளத்துல இப்படித்தான் இருக்கு. த்ரீ டைமென்ஷன் காட்டில, அதான் நான் இங்க வையச்சு அப்படி காட்டிக்கேன். வெளியில வா, இந்த படத்துல ஓரளவுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையிலான கோணம் செங்குத்தாக இருக்கு. சரிதான்? இதுல பாருங்க, இதுல இப்படி கருதினால் ஒன்று போட்டின தளத்துல இருக்கு, மற்றது போட்டின தளத்துக்கு செங்குத்தா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையிலான கோணம் எவ்வளவு? 90. அப்ப இதுல ஒரு அலை போட்டின தளத்துல, அதாவது சட் அச்சின் தளத்துல இருக்க, இன்னொரு அலை இதற்கு செங்குத்தாக. நான் அதாவது வையச்சன்னு போட்டுருவேன். அலை இந்த திசையில நகர இந்த மின் காந்த அதிர்வு ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கு. சரியா? நீங்க ஒரு விளங்கிக் கொள்ளோடு இது முப்பரிமாணத்தில் இருக்கிற விஷயம். ஆகவே கவனமாக கீறிக்கொள்ளுங்க. ஒன்று கொண்டு செங்குத்தாக இது காணப்படும். அப்ப இந்த அளவுதான் இது. அவ இவர் இங்க கீழ் நோக்கி நகர்ந்தால், இவற்றை அளவு கீழ் நோக்கி இருந்தால்,
இவர் வேணா அங்க அடுத்த சமுத்து போட்டுக்கு அங்காளி பக்கம் நகர் இந்த பாலிக்கும் அதுக்கும் விடப்பட்ட கோணம் வந்து 90 அதே மாதிரி இதுக்கும் அடுத்ததுக்கும் விடப்பட்ட கோணம் வந்து 90 ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இந்த அதிர்வுகள் இருக்கு இது அலைந்த இயக்கத்துக்குரிய டிரெக்ஷன் எக்ஸைட்டிங் வழி அதுல ஒரு அதிர்வு இந்த போட்டின் தளத்தில் இருக்கு அதை நான் சட்டன்னு சொல்றேன் சட்டா சட் இன்னொரு அதிர்வு வாய் சரியா இப்படிதான் ஒரு மின்காந்த கதிர்வீசல் இருக்கு ஒரு மின்காந்த கதிர்வீசல் இப்ப குறிச்சு கொள்ளுங்க இதுல நீங்கள் கவனமா பாருங்க இத நான் தனியா கீறேன் இது இந்த போர்டின் தளத்துல செங்குத்தாக இயங்கும் மின்காந்த கதிர்ப்புகள் குறுக்கலைகள் என்று படிச்சிருக்கிறீர்கள் குறுக்கலைகள் அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக இயங்கும் குறுக்கலைகள் அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக இயங்கும் இப்ப இதுல அடுத்த அலை வந்து இந்த தளத்துல இருக்க போகுது இந்த தளத்துல இருக்கு இந்த தளத்துல இருக்கு பதான குறிக்கிறதா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இப்படி எடுத்தால் இது உங்களுக்கு 90 பாகை இதுக்கு இதுக்கு விடப்பட்ட கோணம் 90 பாகையா இருக்கக்கூடிய மாதிரி இந்த அதிர்வு இருக்கு சரியா இந்த கோணம் வந்து 90 பாகையாக இருக்கு கீழே எழுதி கொள்ளுங்க மின்காந்த கதிர்வீசல்கள் மின்காந்த கதிர்வீசல்கள் மின்காந்த கதிர்வீசல்கள் மின்காந்த கதிர்வீசல்கள் மின்கம காந்த புலங்களின் மின் கம காந்த புலங்களின் மின் கம காந்த புலங்களின் மின் கம காந்த புலங்களின் மின் கம காந்த புலங்களின் ஒருங்கிணைந்த அலைவுகளால் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த ரெண்டும் சேர்ந்தது மின் அலைவுகள் காந்த அலைவு ஒருங்கிணைந்த அலைவுகள் அலைவுகளால் ஒருங்கிணைந்த அலைவுகளால் ஒருங்கிணைந்த அலைவுகளால் ஒளியின் கதியுடன் ஒளியின் கதியுடன் ஒளியின் கதியுடன் வெற்றிடத்தில்
வெற்றிடத்தில் பயணம் செய்யும் பயணம் செய்யும் அதாவது இந்த திசையில அலை பயணம் செய்யும் என்று சொன்னால் மின் அலைகள் ஒரு திசையில இருக்கு அதுக்கு செங்குத்தாக இருக்கு காந்த அலைகள் மற்றதுக்கு செங்குத்தாக இருக்கு அப்ப மூன்று திசையும் இருக்கு இது அலை செல்ற திசை இது மின் அலை என்ற திசை இது காந்த அலை என்ற திசை எல்லாம் செங்குத்தாக இருக்கு விருத்தியாக்களுக்கு உட்படனவா அடுத்த பந்தியாலை கொடுப்போம் மின்கம காந்த புலங்களின் அலைவுகள் மின்கம காந்த புலங்களின் அலைவுகள் மின்கம காந்த புலங்களின் அலைவுகள் அலை செல்லும் திசைக்கு அலை செல்லும் திசைக்கு இது அலை செல்ற திசை என்றால் இது மின்புலம் காந்தபுலத்தில் அலைவு அலை செல்லும் திசைக்கு செங்குத்தானதாக காணப்படும் செங்குத்தானதாக காணப்படும் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தானதாக காணப்படும் செங்குத்தானதாக காணப்படும் அலை செல்ற திசைக்கு இவரும் செங்குத்தாக இருப்பார் இவரும் செங்குத்தாக இருப்பார் அதுக்குள்ள தங்களுக்குள்ளே என்னவா இருக்கும் செங்குத்தாக இருக்கும் அடுத்த பந்தியாளி கொள்வோம் எமது கண்ணால் பார்க்கப்படும் ஒளி எமது கண்ணால் பார்க்கப்படும் ஒளி எமது கண்ணால் பார்க்கப்படும் ஒளி கட்புலன் ஒளியாகும் கட்புலன் கண்ணுக்கு புலன்படும் தெரியுது கட்புலன் ஒளியாகும் கட்புலன் ஒளியாகும் இதுவும் 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 ஓர் மின்காந்த கதிர்வீசலாகும் அவ ஒளியும் ஒரு மின்காந்த கதிர்வீசல் இதுவும் ஓர் மின்காந்த கதிர்வீசலாகும் இதுவும் ஓர் மின்காந்த கதிர்வீசலாகும் இதுவும் ஓர் மின்காந்த கதிர்வீசலாகும் இதுவும் ஓர் மின்காந்த கதிர்வீசலாகும் எல்லா வகையான எல்லா வகையான எல்லா வகையான மின்காந்த கதிர்வீசல்கள் மின் காந்த கதிர்வீசல்களும் எல்லா வகையான மின்காந்த கதிர்வீசல்களும்
வெற்றிடத்தில் கம வழி வெற்றிடத்தில் கம வழியில் 2.998 × 10⁻¹ எனும் கதியுடன் பயணம் செய்யும் எனும் கதியுடன் பயணம் செய்யும் எனும் கதியுடன் பயணம் செய்யும் சரியா? இதோட நான் ஓபன் நிறைவு செய்து கொள்றேன். இன்னைக்கு படித்த விஷயத்திற்காக கவனித்துக் கொள்ளுவோம். நாங்கள் இன்னித்தான் கொஞ்சம் மிக முக்கியமான விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், இனி பார்க்க போறோம். ஆகவே உங்களுக்கு ஏதாவது விளங்கல் என்றால் கேட்டு நோட்ஸை எடுத்து தெளிஞ்சு கொள்ளுவோம். நாங்கள் நோட்ஸ் போய்கொண்டிருக்கேன், படிக்க படிக்க நோட்ஸ் ஏறுந்தா விளங்கியல் என்று சொல்லி ஒன்றுமே எழுதாமல் விடுற விட இதை விளங்குறதை எழுதி கொள்ளுங்க, நாங்கள் மேலதிகமாக பார்த்து கொள்ளலாம். சரியா? இப்போ அநேகமாக இது நோட்ஸ் என்றதால நோட்ஸை வாசிச்சென்றாலும் விளங்கி கொள்ளலாம். ஒரு சில கேள்விகள்லாம் சில பேருக்கு இடர் இருக்கும், இந்த கேள்விகளை நாங்கள் திருப்பி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம், எக்ஸாம் பேப்பர் கேள்விகளை பார்க்கும்போது பார்க்கலாம். தியரியை நீங்கள் ஒருக்கா திருப்பி படிச்சுக்கொள்ளுங்க. இன்னும்